பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் நம்ம கமல் சாரோட நடிப்பில் வெளிவந்த இந்தியன் 2 அப்படிங்கிறது அந்த அளவுக்கு விமர்சனத்தை பெறலைங்க. ஏன்னா இந்த படம் லாஜிக் வைஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் வர்த்தா இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வைப்ரேஷன் தான். ஆரம்பத்தில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய தாத்தா வராரு, கதிரை விட போகிறாரு, இந்த சாங்காக இருக்கட்டும், இவங்க கொடுத்த படத்தோட ப்ரமோஷனாக இருக்கட்டும், மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, படம் நல்லாயிருக்கும், இந்தியன் 1 மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போய் பார்த்தாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. அதனாலேயே என்னப்பா சங்கர் இன்னுமா அப்டேட் ஆகலை, இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எப்படியா இந்தியன் 3 வேறு நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காதா, 2 நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்குறாங்க. இதனால தான் சங்கர் ரொம்பவே நெகட்டிவ் கமெண்ட்ஸு அவர் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இன்னுமே அப்டேட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சங்கரோட கிட்ட அசிஸ்டன்ட் டிரெக்டராக வேலை செஞ்சவர் தான் அட்லி. ஆனால் இப்போது அவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்பானி வீட்டுக்கே போயிட்டு அவங்க கல்யாணத்தில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லைங்க, அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஒரு படம் போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 அனிமேஷன் வீடியோ, அதாவது அம்பானி ஃபேமிலியை பற்றின அனிமேஷன் வீடியோவுமே அட்லி தான் எடுத்திருக்கிறாங்க. அட்லி இந்த அளவுக்கு அம்பானி வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கே டைரக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதான் இப்போ எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் நம்ம அட்லிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஜாவான் மூவி தாங்க. அந்த மூவி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அட்லி ரொம்பவே பிஸி ஆகிட்டாரு. அதுவும் இப்போ அம்பானி வீட்டுக்கே அவங்க படம் டைரக்ட் பண்ணி கொடுத்ததுனால இன்னும் ரொம்பவே பிஸி ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். இது எல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அட்லி வந்துட்டு என்னப்பா நம்மக்கிட்ட வேலை செஞ்ச பையன்தான், இப்போதைக்கு இவன் வந்துட்டு செம்ம டாப் லெவலில் போயிட்டுருக்கானே அப்படின்ற மாதிரி சங்கருக்கு ஒரு பக்கம் பொறாமையாக இருக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் குருவையே மிஞ்சிட்டாருப்பா சிஷ்யன் அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு இந்தியன் 2 இவர் வந்துட்டு எந்த அளவுக்கு மோசமான விமர்சனங்கள் எல்லாமே வந்துச்சோ அது எல்லாமே இந்தியன் 3 சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே, சங்கர் இப்போதைக்கு தெலுங்கில் படம் இயக்கிட்டு வராருங்க. அந்த படம் பேர் தான் கேம் சேஞ்சர். அந்த படத்துக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்தியன் 2 ஃப்ளாப் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் இது எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்குமே சேர்த்து இவங்க கதையெல்லாம் மாற்றி முதல்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சங்கரோட நெக்ஸ்ட் மூவியில்.